வனிதாக்காவை பத்தி பேசிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ரித்விகாக்காவை பத்தி இங்க பேசிதான் ஆகணும். ஆமா, நான் ஒரு தலித்து தான். வந்து ஒரே ஒரு சேனல் ரிபப்ளிக் டிவி அப்படின்ற ஒரு நேஷனல் சேனல் மட்டும் தான் இதை பத்தி பேசுறாங்க. வேற யாருமே இதை பத்தி குடும்ப விஷயத்துல பேசுற நாம தலித் பத்தி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அதை பத்தி பேசணும் அப்படின்னா அது வந்து சாதி ரீதியான பிரச்சனை, நமக்கு எதுக்கு பாவம் அப்படின்ற ஒரு மனப்போக்கும் போயிட்டு இருக்கு. வனிதாக்க பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா அக்காகளும், எல்லா அண்ணன்களும், எல்லா தம்பிகளும் நடக்கிற எல்லா பிரச்சனையும் பத்தி தான் நம்ம வந்து பேசணும். குடும்ப விஷய நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சமீபத்துல வந்து வனிதாக்கோட ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இவங்களோட வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா லட்ச கணக்குல வந்து வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. இதை பத்தி பேசுற மக்கள் ஆகட்டும், இல்ல யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், நீங்க எல்லாருமே வந்து வனிதாக்காவை பத்தி பேசுறப்போ பேரலா ரித்விகாக்காவை பத்தியும் நீங்க பேசிதான் ஆகணும். ரித்விகாக்காக்கு என்னடா பிரச்சனையாச்சு, ரித்விகாவுக்கு என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, சமீபத்துல வந்து ரித்விகா அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஒரு பதிவுக்கு அவங்களோட ஒரு போட்டோவுக்கு வந்து ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு, பருவத்துல பண்ணி கூட அழகா தான் இருக்கும் எஸ்சி கேர்ள்ஸ் அப்படின்ட்டு அவங்களோட ஒரு கேஸ்டை மென்ஷன் பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கு அவங்க உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த பதிவு பிடிக்கல அப்படின்னா அது இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்ல நாட் பேட் நாட் குட் அந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒரு சமூக வலைதளத்துல ஒரு அதுவும் ஒரு பப்ளிக்கா இத்தனை பேர் பாக்குறது விஷயத்துல இந்த மாதிரி வந்து சாதி ரீதியா வந்து அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து ரித்விக் அவங்க வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க, தலிதாக பிறந்திருந்தா நான் வந்து மகிழ்ச்சி அடைந்திருப்பேன், நானும் ஒரு ஆதிக்க சாதியில தான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வகையில நானும் வந்து தலித் தான், ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் தலித் அப்படின்னா நானும் ஒரு வகையில தலித் தான், அதாவது வந்து ஆண் ஆதிக்கத்தினால ஒடுக்கப்பட்ட ஒரு பெண் என்ற முறையில நான் தலித் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து தலித் பெண்கள் என்னை விட அழகு அப்படின்னு அந்த ட்வீட்டை வந்து முடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி அணுக வேண்டும் அப்படின்றது, நம்ம ஒரு சமூகமா வந்து சாதியற்ற ஒரு சமூகத்தை வந்து நம்ம முன்னோக்கி நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், சாதி இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோடு ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு செலிபிரிட்டி ஆவாங்க, ஒரு பிக் பாஸ் டைட்டில் வின்னர், அவங்கள வந்து அதுவும் வந்து அவங்க வந்து தலித் மக்களுக்காக பிரச்சனைகளை பேசப்படும் அதிகமான படங்கள்ல, அது முக்கியமா ரஞ்சித் அவங்களோட படங்களை வந்து இவங்க அதிகமா நடிச்சிருக்காங்க, அதனால வந்து இவங்களை வந்து தலித் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்து அதுவும் ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் கொடுக்கறது என்பது ஒரு ஒரு எப்படி ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தலித் அப்படின்னாலே வந்து ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இன்னும் கூட அப்படின்றது தான் நம்ம வந்து இன்னும் தெரியுது. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து கண்டிப்பா பேசப்படணும். இதை வந்து ரிபப்ளிக் டிவி அப்படின்ற ஒரு நேஷனல் மீடியா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. மற்றபடி நம்மளோட இந்த தமிழ் ஊடகங்கள் ஆகட்டும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி ஒன்றும் பேசல, ஒரே ஒரு யூடியூப் சேனல் மட்டும் இதை பத்தி ஒரு வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. தலித் மக்களுக்கான பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம்னா அது சாதி ரீதியான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை மோஸ்டா வந்து ஒதுக்கிடுறாங்க. இல்ல இது வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை காஸ்ட் அப்படின்ற ஒரு நேம் வந்துட்டாலே அது வந்து சாதி பிரச்சனைப்பா, நம்மளுக்கு எதுக்கு நம்ம இன்வால்வ் ஆகணும், இந்த மாதிரியான ஒரு மனநிலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. வனிதா அவங்க வந்து அவங்களோட மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க, அதோட பர்சனல் இஷ்யூ, அதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த வியூஸ் வாங்கிட்டு அவங்களோட 2 மில்லியன் வியூஸை தாண்டி வந்து அவங்களோட வீடியோஸ் போயிட்டு இருக்கு, யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசிட்டு இருக்கு. அப்படி அவங்களோட ஒரு பர்சனல் விஷயத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஆர்வம் காட்டுறப்போ இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளுக்கே மக்கள் ஆர்வம் காட்டு மாட்டேன்றீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஈவன் மீடியா கூட வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. சாதியற்ற ஒரு சமூகத்தை வந்து நம்ம பில்ட் பண்ணணும், அதை நோக்கி தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரியான தலித் மக்கள் மீது ஒரு கிரிட்டிசிசம், அதுவும் சாதி ரீதியாக ஒரு கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்றது வந்து உண்மையான அந்த மக்களுக்கு எவ்வளவு ஒரு வழிகளும் வேதனையும் கொடுக்கும். இந்த சமூகம் ஏன் இன்னும் வந்து இதே மாதிரியான ஒரு மனநிலையில டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இப்போ வந்து வனிதாக்க பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா அக்காகளும், எல்லா அண்ணன்களும், எல்லா தம்பிகளும் நடக்கிற எல்லா பிரச்சனையும் பத்தி தான் நம்ம வந்து பேசணும். சாதி அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியான பிரச்சனைகளை அந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் பேசணும் அப்படின்றது வந்து கிடையாது. எங்கே வந்து சாதி ரீதியான ஒரு கிரிட்டிசிசம், குற்றச்சாட்டு எதாவது வைத்தாருன்னா நம்ம எல்லாமே வந்து பேசணும். அப்பதான் வந்து இந்த சாதி ரீதியான அடக்குமுறைகளில் இந்த வந்து ஒரு சாதியை வச்சு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற இந்த ஒரு நிலைமை வந்து கம்மியாகும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம மக்களாகி நாம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு. ஸோ இது மாதிரி சாதி ரீதியான தாக்குதல்களோ சாதி ரீதியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம் அவங்களுக்கு நம்மளோட கண்டனத்தையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கணும். எந்த மீடியா பேசினாலும் கண்டிப்பா இன்ஃபோவிஷை பத்தி பேசும், சமூகத்தில் நடக்கிற எந்த பிரச்சனை பத்தியும் நம்ம இன்ஃபோவிஷை கண்டிப்பாக வருகாலத்தில் பேசிட்டு இருக்கோம், அதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்க விரும்புறேன். ஸோ until that it is bye from ராகவேந்தர் இன்ஃபோவிஷை. இன்னொரு நாள் இன்னொரு விஷயத்துல வந்து நம்ம பேசுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். போடுறா தம்பி பிராக்க.